उन पेर ना अप्पू अप्पू इतना बड़ी रा अप्पू मूना बड़ी किरा राइट इंदर स्कूल ले बड़ी किरा पक्कतल ना रखा स्कूल दूर तल रखा पक्कतल रखा पक्कन ना रखा सर सर ठीक है सर 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 இங்க சுத்தி நீங்க யார் சார் போராட்ட பக்கம் போராட்டத்தை கவர் பண்ணீங்க இது என்ன கவர் பண்ணீங்க எந்த போராட்டம் நீங்க யாருன்னு சொல்லுங்க நான் ஃபில்ம் மேக்கர் டாக்குமெண்டரி ஃபில்ம் மேக்கர் பேர் அமுதன் நான் வந்து இந்த கல்பாக்க அணுவளை கரிகில் உள்ள சதரங்கப்பட்டினம் அப்படிங்கிற கிராமத்துல 20 வருஷத்துக்கு மேல வந்தனா ஒரு மருத்துவரா நான் பணி செஞ்சிட்டு இருக்கேன் நானு மெடிக்கல் டாக்டரா நான் பணி செஞ்சிட்டு இருக்கேன் இங்க வந்து நான் அணுவளை கரிகில் இருக்கறனாலயே வந்தனா சுற்றுப்புற மக்கள் வந்தனா பல பேர் வந்து என்கிட்ட வர்றாங்க அவங்க அப்ப நானே கூட ना वंद पुदिल्ल ना वंद इन्द माधी मक्कल बाधिक पत्र कांगे अपड़ीन सोड़ रहे काने उरे मुन्मियान आधारंगल एनक कड़ेकले आना नालड़ीले वंद एनक वंद अधि सर्णमेट्ट आधारंगल कुछ निमा कड़ेकारं चेदु इपे उर व्यादी वंद अनु उले लिंद विल्याम कदिर्वीच्चाल वरदें सोड़ रहे चुकोंगे अद एद वच्ची सोड़ रहे एद वच्ची उड़ी पड़तला अपड़ी गर था इन्द उरे अद उर अरिवेल लिए ना आयु अपड़ी गर थी एद वच्ची नम सोड़ना अपड़ी ना ना सोड़ कुड़ी अन्द विशेंगल वच्ची सोड़ना मुदल विशेंगना मूव मूव 2003 2008 2010
தம்பி பேர் என்னமா? அஸ்வின் சார். எவ்வளவு வயசு இருக்கும்பா? 9 வயசு ஆகுது. இப்போ அவர் எந்த அளவுக்கு தானா வேலைகள் செய்வாரா? அதாவது ஏதோ செய்ய மாட்டேன், எல்லாமே நான் தான் சார் செய்யணும். ஒண்ணுக்கு போகாம வெள்ளிக்கு மேல இருந்து நம்ம தான் கழுவ தொடங்க எல்லாமே நான் தான் பாக்கணும். சாப்பாடு ஊட்டுல இருந்து தூங்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே நான் செய்யணும். எங்களுக்கு பல இதுவாகுது சார், ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு சொந்தத்தால ஒண்ணுன்னு சொல்லணும் அப்படின்னா ஆயுத கேஸ் இல்ல பிறக்கும் போது பிக்ஸ் வந்து சொல்லலாம். அது இல்ல இந்த ரேடியேஷன் வேலை செய்ய சொல்லலாம். அது நாலு தாள் தான் ஏதோ பாது. ஆனா எங்களுக்கு அதை எதுவும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க எப்ப வேலை பாத்தீங்க ரேடியேஷன்ல? 1998 சார். தம்பி பறக்கிறதுக்கு முன்னாடியா? இப்ப 2003 தான் சார் கல்யாணம் ஆச்சு. அது 98 வேலை பாத்துக்கிறேன். நாலா தெருவும் ஓடி வல்லாடிக்கு நின்றுட்டு காக்கா வலி மாரி வந்தது. அப்படியே நோப்பு தாரிய தள்ளி அதுலேருந்து வலித்தான். எங்க பார்த்தாலும் எங்க கல் இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் எங்க ஒன்றாலும் உயிந்துடும்.
மர தள்ளி வந்து உயிந்துறான். பக்கத்துல ஆள் இருந்தா நான் வாரிக்குவேன், இல்லனா இல்ல அடி. ஒரு நேரம் கெத்து ஒரு நேரம் இருக்காது. பேச்சுக்குன்னு இருக்கும் போதோ அது வர்றது எனக்கு கண்டுக்குவேன். அப்படியே கண்ணை மறைக்கான், அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும், வலி வந்துடும். திண்ணில குஞ்சு குஞ்சுக்குது, கல்லு விட்டு திண்ணில இது வலி வந்துச்சு பாரு. அப்படியே கவுந்து போட உயிட்டு போயிரு, ஒரு பல்லு கூட இல்ல, மொத்தம் ஆடுச்சு மின் பல்லு எல்லாம். ஒரு ஒரு நேரம் எனக்கு கோவம் வந்து செத்து போடுமான்ற, நீ சாவு நான் இருக்கிறான். ஆமா நீ சாவு, நான் இருக்க வயசுதான் நான் அத்தை பாடி எடுக்கிறேன், துணி காய்ச்சி கொடுக்க, ஒன்னும் உடம்பு கொடுக்க. அந்த மாசம் வர இது கேட்டு நான் கண்டுபிடிச்சுக்குவேன். அப்புறம் இந்த தைராய்டு மாத்திரை வேலையை சொன்னாங்க, அதை காலையில காலையில ஒன்று ஒன்று சாப்பிட்டு. அப்புறம் நாள் போக போக இது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர். ஒரு இடத்துல ஆப்ரேஷன் பண்ண சமீபத்தில், அது என்னென்னா கொஞ்ச நாளை பின்னால் திருப்பி இந்த பக்கம் லேசாக இருக்குது, இதையும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. அதையும் ஆப்ரேஷன் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் நாளில் பார்த்தா இங்கே வந்து லேசாக வீக்கமாயிருந்துச்சு. அதுக்கும் பார்த்து தெரியும் போது அது நாளுக்கு நாள் அதிகம் வீக்கம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் இங்கே செங்கல்பட்டில் ஜேபிஎஸ் ஜேபிஎஸ்ஸாக என்னமோ அங்கே போய் பிரைவேட்டாக பார்த்தோம். அதுக்கு ஒரு 80,000 ரூபா செலவு. அங்கே பார்த்து எங்களால் முடியாது, முடியாத கேன்சர் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே போனோம், கேன்சர் இன்ஸ்டியூட் கடையாக இருக்கு. எதுக்கும் முடியல, எல்லாத்தையும் அடுத்தவங்க உதவி தான் நாட வேண்டியதாக இருக்குது. எனக்கு வெறுப்பாக்குது, எந்த இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏதாவது ஊசி போட்டு என்னை சாகடிச்சிட்டா கூட ரொம்ப நல்லது, அவ்வளோ மனசு துன்பட்டு போயிடு. இந்த கால், இந்த கால், இந்த இடுப்பு, இந்த கை, இதெல்லாம் வலி. இந்த கை இப்படி தூக்க முடியலை, எதையும் எடுக்க முடியலை. அப்படி எடுத்தோம்ட கை, இந்த கை கட கட கடந்த ஆடுது கீழே வந்துடுச்சு. கதிர்வீச்சை பொறுத்த மட்டில் பாதுகாப்பான அளவு அப்படிங்கறதே ஒண்ணு இல்லவே இல்லை, அப்படித்தான் அனைத்து சர்வதேச விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்றாங்க. இப்ப மற்ற கெமிக்கல்லாம் அதை ஒரு பாதுகாப்பான அளவுன்னு பேசுறாங்க, த்ரெஷ்ஹோல்ட்னு பேசுறாங்க. அதாவது ஒரு அளவை தாண்டும் போது மட்டும்தான் அது பாதிப்பை ஏற்படுத்துங்கிறாங்க. ஆனா கதிர்வீச்சை பொறுத்த மட்டில் பாதுகாப்பான அளவு, அதாவது சேஃப் டோஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கறதுதான் முதல் பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 2, 2005 ஜனவரி 30 அப்பதான் அபிஷியலா, அதுக்கு முன்னாடி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்படல. அபிஷியலா என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, எக்ஸ்ரே, காமா கதிர்கள், நியூட்ரான்கள் இவை புற்றுநோய் ஏற்படுத்தும் தன்மை கொண்டவை அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா அப்பதான் அறிவிக்கிறாங்க. அதை மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான். என்னன்னா, ஒரு எக்ஸ்ரே ஏற்படால், எக்ஸ்ரே எடுப்பதால் ஏற்படும் புற்றுநோய் வாய்ப்பு ஒரு அணுகுண்டு போடுவதால் ஏற்படும் புற்றுநோய் வாய்ப்பை விட அதிகம். எக்ஸ்ரேயால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு வந்துன்னா மிக சிறு அளவில் இருப்பதால் அது வந்து உடம்பால் வந்தா கண்டுபிடிக்கப்பட முடியாமல் போகுது. அதனால அந்த அந்த பாதிக்கப்படக்கூடிய செல் வந்து புற்றுநோயா மாறிடுது. பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னா, பாட்டில் நெக்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கே பாட்டில் நெக், அதாவது மிகப்பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்னன்னா கழிவுப் பொருளை, ஸ்பென்ட் ஃபியூவல், அதை எப்படி வந்து சேஃபா டிஸ்போஸ் பண்றது, அதை எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி பிரச்சனை ஏற்படுத்தாம பாத்துக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. அதற்கான ஒரு தொழில்நுட்பமே இன்னும் உலக அளவில் அது கண்டுபிடிக்கப்படவில்லை. இவங்க என்ன சொல்றது என்னன்னா, நாங்க வந்து அதை வந்து பத்திரமா அதை வந்து பூமி கடியில பதிச்சு வச்சு பாதிப்பு வராம நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில அது இல்ல. உண்மையில என்ன நடக்குதுன்னா, அனைத்து நாடுகளுமே திருட்டுத்தனமா அது கடல்ல போய் குட்டிடுறாங்க அவங்க கண்ணவங்க. 5வது பாயிண்ட் என்னன்னா, அதாவது இந்த அணுக்கதிர் வீச்சு எவ்வளவு வருட காலம் முன்னா நீடிக்கும் அப்படிங்கறது முக்கியமான பிரச்சனை. உதாரணத்துக்கு புளுட்டோனியம் 239 எடுத்துக்கோங்க.
இதனுடைய ஹாஃப் லைஃப் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 24,000 வருடங்கள். அதாவது தனது அணு கதிர்வீச்சை அது பாதியாக குறைக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்தோம்னா 24,000 வருடங்கள். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் அது டேஞ்சரஸ் ஒண்ணு. அதே மாதிரி பயணி 129 எடுத்துக்கோங்க, இதனுடைய ஹாஃப் லைஃப்ங்கிறது பாத்தீங்கன்னா 1.7 மில்லியன் இயர்ஸ். யோசிச்சு பாருங்க அப்ப எவ்வளவு தூரம் அது பாதிப்பை ஏற்படுத்துங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆக எவ்வளவு வருட காலம் இப்ப நம்ம சந்தையினர் நம்மளை திட்ட மாட்டாங்களா, ஒரு காடி துப்ப மாட்டாங்களா? இவ்வளவு வருடம் அழிக்க முடியாத ஒரு அணு அரக்கனை எங்கள் மத்தியில் விட்டு சென்றிருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்க துப்ப மாட்டாங்களா அப்படிங்கறதுதான் கேள்வி. இவர்தான் கேன்சர்ல இறந்தவர். 6/12/1994 6/4/1996 அவர் 6/3 சொல்லிட்டு சக்தி இன்ஜினியர்ல வேலை செஞ்சது. கல்பாக்கத்தில் தான் அவர் ஒர்க் பண்ணது, ஐஜி கார்டில் ஒர்க்கிங் பண்ணது. அவர் கேன்சர்னு சொல்றது வந்து இந்த சான்று. அவர் ஒரே மாசத்துல வந்து வயிற்று வலின்னு சொன்னார். வயிற்று வலின்ற டாக்டர் சீதபதி மாதிரி அழைச்சிருந்தோம். அதை எடுத்துன்னு போய் டாக்டர் கிட்ட பார்த்தோம். சரி, டாக்டர் வந்து எத்தனை எத்தனைவா அப்படின்னாரு. அங்க போய் அங்க டாக்டர் கிட்ட எத்தனை எத்தனைவாங்க, கல்லீரல்ல அந்த உனக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னா. கல்லீரல்ல கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்களா? அங்கிருந்து செங்கல்பட்டு கிட்ட போனோம். செங்கல்பட்டுல இருந்து இங்க சரியாவது காஞ்சிபுரம் எடுத்து போனோம். காஞ்சிபுரம் போய் சரியாவது ரொம்ப டேஞ்சராச்சு, வீட்டுக்கு எடுத்து போயிட்டேன். இங்க வந்து ஒரு வாரம் போட்டு ஆக மொத்தம் 1.5 மாசம். நைட்லதான் பயமா இருக்கும், பகல்ல எப்படியோ போயிட்டு நைட்லதான் பயமா இருக்கும். கதிர்வீச்சு பத்தி உங்களுக்கு பயமா இருக்கா? ஏதாவது சொன்னாங்களா யாராவது இவ்வளவு பக்கத்துல இருக்கீங்களே? அது எல்லாரும் வெளில இருந்து வரவங்க எல்லாம் பயமுறுத்திட்டு போவாங்க. அவங்களுக்கு சொல்றாங்க நாம போயிட்டோம்னா. எல்லாம் சம்பாதிச்சவங்க பைசா இருக்கிறவங்க எல்லாம் வெளில இடம் வாங்கின்னு போயிட்டாங்க. நம்மள மாதிரி இல்லாததுங்கெல்லாம் இங்க இருக்குதுங்க. இங்க எத்தனை வீடுமா இருந்துச்சு? எத்தனை குடும்பம் இருந்துச்சு? இருந்ததுங்க. காலியாதான் இருக்கு. அப்புறமா இங்க
அவங்களுக்கு அந்த சளி வரமாட்டா மாறல, அந்த சளி அப்படியா மாறலையா? எதுவுமே இரும்பு இல்ல, எதுவும் சாப்பிடும். அடையாருக்கீங்களா? ஊசி குத்தி குத்தி எடுத்ததுனால ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படியே விட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நோவை தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். முடிய முடிய நைட்டு போயிட்டு முடியாத, எதுவுமே முடியலன்னா அவங்களால, அதனால வலி. வந்து அந்த ஈரம் இதுவும் ஆயிடுச்சு, அதான் நம்ம தான் போயிடு. எந்த நேரத்துக்கு நிம்மதி இல்லை சார், எந்த நேரத்துக்கும் இன்னும் நிம்மதியே இல்ல. அவங்களுக்கு அந்த மாறு தான் அடைக்கிறதுன்னு சொல்றாங்க. கை ஓட்டுமா, கை ஓட்டுமா, லூசா ஓட்டுமா, லூசா ஓட்டு கையா, அதோ லூசா ஓட்டுமா. அணு உலையிலிருந்து வெளியாகும் அணுக்கதிர்வீச்சு, கழிவுகளாக வெளியாகும் அணுக்கதிர்வீச்சை மூணா பிரிப்பாங்க. திரவ நிலை கழிவு, திடநிலை கழிவு, வாய்நிலை கழிவுன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல திடநிலை கழிவு தான் வந்தோம்னா அவங்க அளவு கம்மியா தான் இருக்கும். அதை வந்து பூமிக்கடியில நல்லா சுத்தி கான்கிரீட் போட்டு லெட் ஷீல் போட்டு புதைச்சிருவாங்க அவங்க. ஆனா திரவ நிலை கழிவு பாத்தீங்கன்னா அது வந்து கடல்ல தான் கொட்டுறாங்க அவங்க. அதனால வந்து மீன் வளம் பாதிக்கலாம், அதனால கடற்கரை மணல்ல வந்து பாதிப்பு ஏற்படலாம், அதனால சுகாதாரம் பாதிக்கப்படலாம். அடுத்து வாயுக்கழிவு, அயோடின் 131 மிக முக்கியமான வாயுக்கழிவு. அது வெளியே வர்றதுனால சுற்றுப்புற காத்துல அது இருக்கும். ரெண்டாவது அது புல்ல படிஞ்சிருக்கும், அந்த புல்ல சாப்பிடக்கூடிய ஆடு மாடுகள் வந்துன்னா அதை சாப்பிடும், அது உடம்புல போயிடும். அப்புறம் அதனுடைய பால் மூலமா வரும், அது அந்த பாலை மனுஷங்க குடிக்கிறதுனால அது மனிதர்களுடைய தைராய்டு சுரப்பியில் வந்துன்னா செட்டில் ஆகி அங்க ஆட்டோ இம்யூன் தைராய்டு வியாதி, தைராய்டு புற்றுநோய் போன்றும் கொடிய வியாதிகளை அது ஏற்படுத்த முடியும். அது ஆக கண்டிப்பா இந்த வாயு கழிவுங்கிறது வந்து சுற்றுப்புற காத்துலையும் அந்த புல்லையும் இருக்கு அப்படிங்கறதுதான் இருக்கு. ஆக இது வந்து உடம்புக்குள்ள போகத்தான் செய்யுது, அதன் மூலமா ஒரு பாதிப்பை ஏற்படுத்ததான் செய்யுது அப்படின்னு தெளிவா சொல்லலாம். எத்தனை பசங்க? ரெண்டு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு 5 ஆகுது, பையனுக்கு 1. இங்க இருந்து 3 வீட்டுல கூட ஒருத்தருக்கு இந்த மூஞ்சல அவங்க பையன், அவருக்கும் கேன்சர் தான். இந்த மாதிரி இவ்வளவு ஃபுல்லா இந்த சைடுல ஒரு லேடிஸ் இங்க இருக்கிறாங்க, மூஞ்சி ஃபுல்லா இது மாதிரி கட்டி வந்து இந்த சைடு. இந்த மாதிரி இங்க ஒரு 5-6 பேர் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 1 முன்னாடி கூட குப்பத்துல ஒருத்தங்க இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா எந்த ஹெல்ப்பும் கிடையாது கவர்மெண்ட்ல.
இப்ப நெய்வேலாம் போய் பாருங்க, நெய்வேல இங்க புல் ஒர்க்கா, நெய்வேல எத்தனையோ பேர் சேர்த்துக்கிறாங்க. எல்லாம் இந்த மேட்டர் தான். இந்த கல்பாக்கத்துல ஒர்க் பண்ணாலே இந்த ரேடியேஷன்ல நெய்வேல தான் முக்காசி எள்ளி வெளியிருந்து ஆளை கூட்டு வர்றாங்க. அவங்க முக்காசி நெய்வேலி ஆளுங்க தான். இங்க இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் பேரு, அவங்களுக்கு பாதி பேருக்கு வருது. இப்ப மனமில்ல ஒருத்தர் செத்தாரு, 25 வயசு தான் சார் சார் சொன்னாரு. அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, தெரியாது இந்த இதுவுமே தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போய் நம்ம ஆபரேஷன் பண்ண, இந்த மாதிரி தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப மேப்னு தெரிஞ்சா எல்லாருக்குமே தெரியும் அது ரேடியேஷனா இருக்குன்னு. அவங்களாச்சும் ஒரு அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட் இங்க கல்பாக்கத்துல இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு குடுக்கற மாதிரி ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் செலவாச்சு கொடுக்கணும். டிபார்ட்மெண்ட் என்ன செய்யறாங்க? எல்லா சலுகையும் உண்டு சார். ராமச்சந்திரன்ல இருக்குது, அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செக்அப் எல்லாம் எல்லாமே அங்க இருக்குது. எல்லா செலவும் டிபார்ட்மெண்ட் தான் ஏற்றுக்குது. ஏதாவது ஒரு தலைவலின்னா கூட ஒரு மாசம் லீவு தான் அங்க படுத்துக்கிறாங்க. அவங்க நம்மள மாதிரி ஆளுங்க அங்க போய் படுப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு எல்லா இதுவும் அவங்க பாத்துக்கிறாங்க. நம்மள மாதிரி ஆளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அந்த டிஏ ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட போக முடியாது. என்ன சார் எப்போ அவசியம் வருதுன்னு தெரியாது, எப்போ என்ன வருதுன்னு தெரியாது. வலி இருக்குது, முனிய முடியாது, உட்கார முடியாது, இடுப்பு ஃபுல்லா வலிக்குது, தலை கேரா இருக்கு, டயர்டு வெயில் எல்லாம் போய் நிக்க முடியாது. முன்ன மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. மூணா வீட்டுல பொம்மை மாதிரி உட்காந்துருக்கலாம். அதுதான் உங்களை அறியாம அவுட் சைடு போயிருமா? யாருக்கும் தெரியாது. காமிங்க இப்ப நீங்க மாத்திருக்கீங்களா? ஆமா சார், நீங்க வந்தோடனே மாத்தினா இருக்கு. இதுல எதுவுமே தெரியாது. எவ்வளவு நேரத்துக்கு வரும் நீங்க மாத்தணும்? அது எப்போ ஃபுல்லாதான் மாத்தினா, அது கொஞ்சம் வருஷம்னு மாத்தினா. அதெல்லாம் இப்ப நம்மளுக்கு தெரியாது இல்ல, முன்ன மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியும். இப்ப தெரியாது நம்மளுக்கு. அது மாத்திக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி கவர் வாங்கிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி இது வாங்கிட்டே இருக்கணும். மாத்திரம் வந்து போட்டுக்கணும். இங்க வலிக்குது, உட்கார முடியல, நிக்க முடியல, வெயில கொஞ்ச நேரம் நிக்க முடியாது. சோம்ராஜ் சீக்கிரம்ல வயசு என்ன? ஒரு வயசா? ஒரு வயசா சார். எங்க அக்கா ஸ்கூல் போயிருக்கா? அக்கா ஸ்கூல் போயிருக்கு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம் மாதரம், வந்தே மாதரம், ஜோஸ்னாபுலசிதயாமினி புல்லகுசுமித துமதலசோபினி சுவாசினி